எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த மழை காலத்துக்கும் அதுமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிடிச்சமான நல்ல ஸ்பைசி டிஷ் சொல்லித்தர போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைசி வெஜிடபிள் புலாவ். ரொம்ப நல்லா இருக்கும், கார சாரமாக இருக்கும். ஏன்னா இந்த மழை காலத்தில் ஏதாவது காரமாக சாப்பிடணும்னு யோசிப்பீங்க இல்லையா? சரி, அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்களா? அதுக்கு பாருங்க, நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு கப் கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ வரும் இது. அடுத்தது காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி பூவாக பிரித்து வச்சுருக்கேன், ஒரு கப்பு. அடுத்தது பீன்ஸ் 10 எடுத்திருக்கேன், கேரட் தோல் சீவி 1 வச்சுருக்கேன். அடுத்தது பட்டாணி ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கலாங்க. அடுத்தது பச்சை மிளகாய் 4. அடுத்தது தேங்காய் துருவல் 2 டேபிள்ஸ்பூன். அடுத்தது குண்டு மிளகாய் 4. அடுத்தது சின்னதாக பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கலாம். அடுத்தது கசகசை 2 டீஸ்பூன். அடுத்தது மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். அடுத்தது தனியாத்தூள் 1 டீஸ்பூன். அடுத்தது சீரகத்தூள் 1 டீஸ்பூன். அடுத்தது மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இது பட்டை 1/2 சின்ன துண்டு, கிராம்பு 6, ஏலக்காய் 3, இஞ்சி 1:2 நறுக்குனது சின்ன துண்டாக எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. நெய் 2 டேபிள்ஸ்பூன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணுங்க. மொதல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பாஸ்மதி அரிசி இருக்கு இல்லையா, அதை நல்லா கழுவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிட்டேங்க. ஊற வச்சு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த பாஸ்மதி அரிசி தனித்தனியாக பிரிகிற அளவுக்கு நம்ம இப்போது அதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம இதை அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிட்டு குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சுங்க, அதில் தண்ணி இப்போ இல்லாமல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதில் சும்மா ஒரு டீஸ்பூன் போல் நெய்யை சேர்த்து உருக்குக்கலாங்க. இதில் என்ன பண்ணுறேன், இந்த அரிசி தண்ணி இல்லாமல் நிறுத்தி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டு சிம்மில் நம்ம நல்லா வறுத்துக்கணும். வறுத்துணுன்னா ரொம்ப சிவப்பார மாதிரி வறுத்துக்கக்கூடாது, ஓரளவுக்கு லைட்டாக அந்த ஷைனியாக வரும் உங்களுக்கு அரிசி. அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இதை நம்ம சிம்மில் வச்சு விட்டுறலாங்க. சிம்மில் வச்சு தான் செய்யணும், ஏன்னா அவசர அவசரமாக செஞ்சோம்னா அது வந்து 1:2 அரிசி உடைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் சிம்மில் வச்சுட்டு இதை வறுக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாங்க. இப்போ அரைக்க வேண்டியது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் அரைக்கணும், இந்த தேங்காய் அரைக்கணும், துருவி வச்ச தேங்காய். அப்புறம் இஞ்சி அரைக்கணும். அடுத்தது பட்டை கிராம்பு ஏலக்காய். அடுத்தது கசகசாவும் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு தண்ணி லைட்டாக ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இது கலந்துக்கிட்டே இருக்கணும். அது தண்ணி இருக்கிறதெல்லாம் சுண்டிடணும். சுண்டி ஒரு மாதிரி ஷைனிங் கொடுக்கும். அப்போ வந்து இது பண்ணிக்கலாம், அது பாட்டுக்கு அது இருக்கட்டும். நான் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சேன் இல்லை, இந்த மாதிரி நைஸாக அரைச்சி இந்த விழுது எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு நடுவில் அது வறுபட்டுக்கிட்டே இருக்கட்டும், நம்ம இந்த காய்கறிகளை வேக போட்டுடலாம். அரைவேக்காடு இருக்கணும் இந்த காய்கறி. எவ்வளோ பெருசு வேணும்னா, இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசு இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி
இந்த சைஸில் கேரட்டும் அதே மாதிரி தான் நறுக்கிக்கலாம். நம்ம அதுக்குள்ளே இப்போ கேரட்டும் பீன்ஸும் நான் நறுக்கி வச்சுட்டேன். அடுத்தது இந்த பெரிய வெங்காயத்தையும் நல்லா நீளமாக நைஸாக இது பண்ணிக்கணும், அறுத்துக்கணும். நீளமாக இருக்கணுங்க. இப்போ நடுவில் இது பார்த்துக்கலாம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஷைனிங்காக நான் சொன்ன மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா பளபளன்னு மின்னது அரிசி. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி, அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போகும். 1/2 கூட அதிகம்தான், 1.5 போட்டுக்கலாம். ஏன்னா தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த அளவில் எடுத்திருக்கேன் நான். அவ்வளோதான். இதில் என்ன பண்ணலாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து சரியாக கலந்து இங்கே பாருங்க. இப்போது நம்ம தண்ணியில் சரியாக கலந்துட்டோம் இல்லையா. இந்த கலந்ததை நம்ம விசில் எடுத்துக்கலாங்க. 1-2 விசில் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், பெரிய வெங்காயம் நம்ம இப்படி நறுக்கி வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காய்கறியை வேக போடலான்னு சொன்னேன்ல, வேக போட்டுடலாங்க எல்லா காய்கறியும் 1/2 வேக்காடு. இப்போ பாருங்கள், பீன்ஸ், கேரட்டும், காலிஃப்ளவர் அண்ட் பட்டாணி 4 கொஞ்சம் தண்ணி சேர்த்து இவ்வளோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம், ஏன்னா தண்ணி ஊற்றி நிறையா வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். தண்ணி சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சிடலாம். உப்பு இதுலேயும் போடுறோம், நினைவு வச்சுக்கணும் நம்ம. வேகட்டும். அதுக்கு நடுவில் நம்ம இன்னொரு வேலை இருக்குங்க, இது வேகட்டும். அடுத்தது இந்த பெரிய வெங்காயம் நான் வந்து நைஸாக நீளமாக நறுக்கியிருக்கேன் இல்லையா, அதை என்ன பண்ணும், கார்னிஷிங்க்கு பொதுவாகவே எல்லாருமே கொத்தமல்லி இலைகள் போடுவாங்க. நம்ம இதில் வந்து கார்னிஷிங்க்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்குற மாதிரி வதக்கிட்டு லாஸ்டில் அது கார்னிஷிங்க்கு அதான் பயன்படுத்த போகிறோம். அது நல்லா சூடாயிட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த இது நல்லா சூடாயிருச்சு, தண்ணி எல்லாம் போயிடுச்சு. அதில் இதில் 1-2 டீஸ்பூன் போல் நெய் விட்டுக்கலாம். நெய் இல்லாட்டி என்ன அவங்கவுங்க ஆப்ஷனுங்க. விட்டுட்டு இந்த பெரிய வெங்காயத்தை நான் அதில் போடுறேன். பெரிய வெங்காயத்தை போட்டு நல்ல ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி வறுக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்ல ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிருக்குல்ல, இந்த மாதிரி பண்ணும் பாருங்கள். இது கார்னிஷ் பண்ணும்போது மேலே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இந்த அடுப்பில் இருந்து இதை அணைச்சி நான் எடுத்து இதில் வச்சுக்கிறேங்க. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா அதுலேயே இருந்துச்சுன்னா இன்னும் தீஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், நான் வச்ச தண்ணி வந்து நல்லா சரியாக வேகப்போ சுண்டிருக்கு. இப்போது இதையும் அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், அரிசி எவ்வளோ நீளமல் நீளமாக இருக்கு பார்த்தீங்களா. உதிரி உதிரியாக இருக்கணும் இப்படி, ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல். அது வெந்ததுன்னா மசரி எடு பக்குவமாக வெந்திருக்கு, எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ணுங்க, நம்ம இந்த பேன் இன்னொரு இது எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் எடுத்து அடுப்பில் அது சூடாக வைக்கலாங்க. இருக்கிற நெய் எல்லாம் போட்டுக்கலாம் நம்ம. ரெண்டு டேபிள் ஸ்பூன் மொத்தம் சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், நெய் இல்லாட்டி எண்ணெய், இது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது.
இந்த நெய் வந்து நல்லா இப்போ சூடாயிருச்சு உருகிருச்சு. இந்த அரைச்சு வச்சோம் இல்லையா, தேங்காய், கசகசை, பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் வந்து பட்டை கிராம்பு எல்லாம், ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போ வந்து பச்சை பா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா அது போட்டோடனே நல்ல மணம் வருங்க ஒரு மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு இல்லை குழந்தைங்களுக்கு மத்தியானம் லஞ்சு நம்ம குழம்பு சாதம் இதெல்லாம் வச்சோன்னா தண்ணி விட்டுட்டு ஒரு மாதிரி டெய்லி அதே வைக்கிறதான்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா வதக்கலாங்க பச்சை வாசனை போட்டும். இங்கே பாருங்கள், இது வந்து அது பாட்டுக்கு ஃப்ரை ஆகிட்டுருக்கு இல்லையா. இப்போ நம்ம இந்த நாலு இன்னும் ஸ்பைஸாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் மிளகா சேர்த்துக்கோங்க. இந்த நாலு குண்டு மிளகா அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு போக போக பார்த்தீங்கன்னா நிறைய அது வந்து அது உதிர்ந்து தானாகவே அதுக்குள்ளெல்லாம் ஜூசி இருக்கிறது நிறைய காரம் இருக்கிறது வெளியில் வந்துடும். அதில் இருக்கிற காரம் எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிட்டுருக்கு, ஒரு மாதிரி சுருட்டுக்கிட்டு வருது பாருங்கள். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோங்க, இன்னும் ஸ்பைசி சேர்க்கணும். நம்ம அதில் சிகப்பு மிளகாய் ஒரு டீஸ்பூன் சொல்லியிருந்தேன், அது மஞ்சத்தூள் வந்து அரை டீஸ்பூன் சொல்லியிருந்தேன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சொல்லியிருந்தேன், சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சொல்லியிருந்தேன். இப்போ இதுலேயும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறது, நல்லா கலந்துக்கணும். இனி இதுக்குன்னு ஒரு பச்சை வாசனை இருக்கும், அதுவும் போயிடணும். இப்போ பாருங்கள் நல்லா அந்த போட்ட மசாலா எல்லாமே கூட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இந்த வெந்த காய்கறி இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இந்த காய்கறியில் நல்லா மசாலா பரட்டி எடுக்கணும். நல்லா கலந்துக்குச்சு பாருங்கள். நம்ம காய்கறியில் அது உப்பு போட்டிருக்கோம், சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து இனிமேல் உப்பு சேர்க்கணும். இப்போ பாருங்கள் நான் தண்ணி தெளித்து கொஞ்சம் மூடி வச்சுருந்தேன். மூடி வச்சோன்னா அதில் இருக்கிற அந்த மூடியில் இருக்கிற சொட்டு சொட்டு தண்ணி விழுந்து கொஞ்சம் தண்ணி இது சரியாக இருக்குது பக்குவமாக. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த வேக வச்ச அரிசி இருக்கு இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். இப்போ பாருங்கள் நான் சாதம் போட்டு எல்லாத்துலேயும் மசாலா வந்து சரிசமமாக பரவுற மாதிரி பண்ணிடுறேங்க. எல்லாம் அரிசி உடையாமல் நம்ம பக்குவமாக திருப்பணும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, நல்ல குளிர் காலத்துக்கு இந்த டிஃபன்லாம் கொண்டு போனால் நல்லா சாப்பிட்லாங்க. இப்போ நான் அடுப்பு அணைச்சிட்டேன், இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இனி ஒன்றே ஒன்று தான் நம்ம பண்ணணும், கார்னிஷிங் பண்ணணும். அந்த ஆனியன் பண்ணோம் இல்லையா ஃப்ரை பண்ணதுலேருந்து, இது என்னென்னா நமக்கு 2-in-1ங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வெஜிடபிள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாக காய்கறி செஞ்சு தந்தோன்னா அது சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க. அதனால் இது காய்கறி போட்டு விதவிதமான புலாவ் பண்ணலாம். நான் உங்களுக்கு போக போக பார்த்தீங்கன்னா விதவிதமான புலாவ் ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாம் சொல்லித்தரேங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, இதை நம்ம அங்கங்கே கார்னிஷிங்காக போட்டுக்கலாங்க. என்னங்க, நீங்கள்லாம் அனிதா புஷ்பானம் குப்புசாமி யூடியூப் சேனலில் நான் செஞ்ச சமையலை, அதாவது ஸ்பைசி வெஜிடபிள் புலாவ் செஞ்சதை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? இதை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். சரி, இது போல் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்களுக்கு சமையல் நிகழ்ச்சி ஆகட்டும், பல்சுவை நிகழ்ச்சி, எங்களோட இசை நிகழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கணும்னா நீங்கள்லாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, அனிதா புஷ்பவனம் குப்புசாமி அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாமா, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள்,
வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.